இது சின்ன வடைச்சட்டி, பித்தளை வடைச்சட்டி, உள்ளே ஈயத்தோடு இருக்குது. அது வந்து ஒன்று கரையில் அதை அரக்கு வச்சு உள்ளே வச்சு ஓட்டினது, பின்னாடி கடைய முடியும், அதனால் அரக்கு உள்ளே ஓட்டுறது இன்னும் யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த சட்டி வந்து வடைச்சட்டி, இதோட அகலம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்தா ஒரு 8 இன்ச் இருக்குது, அகலம் கரெக்டாக 8 இன்ச் இருக்குது. பித்தளை செட்டியாரோட விலாசம், இது பானா லானா பானா பழனியப்பன், இது ஒரு விலாசம். இது வந்து கூனா கூனா நானா, இது ஒரு விலாசம். ரெண்டு தலைமுறை கடந்து விட்டது இந்த விலாசத்தோட பேர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது பித்தளை வடைச்சட்டி, சிறிய சைஸு, சின்ன வாணலின்னு சொல்கிறது. இதை யூஸ் பண்ணலை, இது வேறொன்றும் கிடையாது. அரக்கு உள்ளே வச்சு, அரக்கு வச்சு ஒட்டினா தான் பின்னாடி கடைய முடியும். அதுக்காண்டி அந்த அரக்கு ஒட்டினா கூட வெளியே யூஸ் பண்ணலை, எடுக்கலை. நீ வேறு எதுவும் இல்லை, இது அரக்கு. இந்த அரக்கு உள்ளே வச்சு ஒட்டினா தான் பின்னாடி கடைய முடியும், இந்த கூடுகள்லாம் வரும், இல்லைனா கூடெல்லாம் போட முடியாது. அந்த அதுக்காண்டி தான் அந்த காலத்தில் இந்த ஒட்டினது அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணவே கிடையாது. இது வந்து பித்தளையில் இந்த இது என்ன சொல்லுவோம், இலை போட்டு இந்த இது கொழக்கட்டை அவிப்போம், அவிக்கிறது சின்ன சைஸு. இதோட சைஸ் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 7 இன்ச்சஸ் இருக்குது, கரெக்டாக 7 இன்ச் அகலம் வருது பித்தளை. இது அந்த கொழக்கட்டை அவிக்கிறது நிறைய பேர் தேடுறாங்க, கிடச்சிருக்கு. இந்த சைஸ் நம்ம கலெக்ஷனில் இருக்குது, அதனால் இது வந்து மரட்ரே, மரட்ரே அப்படி சொல்கிறது மரட்ரே. இதெல்லாம் பூட்டு, இது 200 வருஷம் இந்த பழைய பூட்டு. இதெல்லாம் இது லண்டன் லாக்ஸு. இது வந்து காய்கறி போட்டு வச்சுக்கிறது அந்த காலத்தில், இந்த கெட்டு போகாமல் இருக்கும், காத்தாட்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜெல்லாம் அந்த காலத்து கிடையாது, ஏன் நோய் இல்லாத காலம் ஃப்ரிட்ஜு காலம். ஃப்ரிட்ஜை அந்த காலத்தில் இப்போ ஸ்டோர் பண்ணுறோம், இப்போ தான் ஸ்டோர் பண்ண. அந்த காலத்து ஸ்டோரேஜு இப்படி தான், வாரம் 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 டெய்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு தடவை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அள்ளி போட்டு 1 கிலோ கணக்கில் வாங்கி அடைச்சிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தேவைக்கு என்னென்ன வாங்கி போட்டுக்கிட்டு, இல்லை 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவை வாங்கி போட்டு அதை தீர்ந்த அப்புறம் மறுநாள் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அப்படி தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டு பழகிடுவாங்க. இப்போ வாங்கி வச்சு ஒரு வாரம் சென்று 10 நாள் சென்று ஃப்ரிட்ஜை தகுந்த மாதிரி அழுகி போன நிலைமையெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷு தான், அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி. கீரை போனோம்னா கீரை அன்னென்ன என்னென்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க. அது நல்லா உடல் நல்லது, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ எல்லாம் உடல் குறைவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் ஃப்ரிட்ஜை வாங்கி ஸ்டாக் பண்ணுறேன் ஸ்டாக் பண்ணுறேன் உள்ளே ஸ்டாக் பண்ணி அவளுக்கே தெரிய மாட்டேது என்ன வச்சோம்னு. திரும்பி எடுத்து பார்த்தோம்னா அழுகி போயிது, அப்படி விரைச்சி போய் நிற்கிது. அதுதான் பழைய காய்கறிகளை ஸ்டாக் பண்ணி வச்சு விற்கிற சாப்பிட்ற காலமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் உணவு பழக்க வழக்க நடைமுறைகள் எல்லாம் மாற மாற நோய் ஜாஸ்தியாகுது, அது நமக்கே பாதகமாகுது. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுவே நமக்கு கெடுதலாக மாறிடுது. நன்றி.